வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கேழ்வரகு கூழ் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அரை கப் அளவுக்கு கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இந்த கப் வந்து 125 ml பிடிக்கிற கப்பு. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாவை சரியாக கரைக்கலை அப்படின்னா நம்ம கூழ் செய்யும்போது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் வேணும். நான் வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது 125 ml அளவுள்ள மாவுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கு பிறகு கூழுக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு மாவையும் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கு பிறகு இதை வந்து கைவிடாமல் கிண்டிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டணும். 10 நிமிஷத்தில் இது வந்து நல்லா வெந்துடும். இது கிண்டும்போது நம்ம கைவிடாமல் கிண்டுறதுனால இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணி கிண்டணும் அப்படின்னா கையில் நல்லா சூடுபடாமல் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் கேழ்வரகு மாவு மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். இது கூட விருப்பப்பட்டால் பாதி அளவுக்கு கேழ்வரகு மாவும் பாதி அளவுக்கு கம்பு மாவும் கலந்தும் இதே அளவில் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே கம்பு கூழ் செஞ்சு போட்டிருக்கேன். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதித்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும். ரொம்பலாம் திக்காக இருக்காது, ஓரளவுக்கு தான் திக்காக எடுக்கும். 10 நிமிஷத்தில் இதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நான் வந்து அடுத்த நாள் காலையிலக்காக முதல் நாள் நைட்டை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். செஞ்சாச்சு. இன்றைக்கி உள்ள ரைஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். கூழில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய சோறு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி செஞ்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் இதை திறந்து பார்க்கும்போது அந்த கூழ் வந்து நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு செட் ஆகியிருக்கு. இது கூட நான் வந்து ஏற்கனவே வச்சுருக்கிற பழைய சோறிலேருந்து 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக உள்ள சோறும் போடலாம். நான் பழைய சோறு போடும்போது அது அந்த தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட தயிர் வந்து நான் 1.5 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். தயிர் நிறையா சேர்த்தோம் அப்படின்னா இந்த கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நமக்கு அடிஷ்னலாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இது கூட வந்து சின்னதாக வெட்டின சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து அது கூட எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு நான் வீட்டில் செஞ்ச வடகம் தான் எடுத்திருக்கேன். வடகத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியமான உணவை செஞ்சு சாப்பிடுங்க. ஆனந்தமாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.